நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. கோவிட் பரவலுக்கு மத்தியிலும் பாதுகாப்பு வளையம் என்ற ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள எதிர்கால சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் அருகம்பை பிரதேசம் சர்வதேச ரீதியில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் முன்னிலையில் உள்ள இடமாக அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக 300 மில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதுடன் இதனுடன் அருகம்பே சுற்றுலா வளைய அபிவிருத்திக்காக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இவற்றை புதிய சுற்றுலா வளையமாக வர்த்தமானியில் பிரசுரிப்பதுடன் இந்த பிரதேசங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்காக பல நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஒன்றிணைந்த குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சு, சுற்றுலா அமைச்சு, வனஜீவராசிகள் மற்றும் வனவள திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இதனைத் தவிர அருகம்பே சுற்றுலா வளையத்திற்கு அருகில் முகிந்து மகாவிகாரை, பொத்துவில், பானம, குமண உள்ளிட்ட பல பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்காக இனம் காணப்பட்டுள்ளன.